வணக்கம், நான் பொற்கொடி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சாதம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மாப்பிள்ளை சம்பா கெட்டி அவல், கருவேப்பிலை ஒரு பவுல் அளவு உருவினது, தேங்காய் ஒரு தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், மிளகு ஜீரகத்தூள் தலா 1 ஸ்பூன், தேவையான அளவு இந்துப்பு. இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சு அந்த கெட்டியாவல் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அது தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை புழிஞ்சிட்டு எடுத்துக்கிட்டு, இப்போ கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை அந்த அவலில் கலந்து, அதோட மிளகு ஜீரகத்தூள் இந்துப்பு கலந்து, அதை வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சுவைக்கு வேணும்னா தேங்காய் அதில் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அதை கிளறி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நமக்கு தேவையான சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. இப்போ இந்த கருவேப்பிலை சாதம் அப்படிங்கிறது வந்து, கருவேப்பிலை நம்ம பச்சையாக உபயோகப்படுத்தும் போது அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது கிடையாது, சட்னி அரைச்சோம்னா கூட வதக்கி தான் அரைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு இந்த வழி ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால் இதே போல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.